ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். வேலையில் சில பண்ற விஷயங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அப்படின்னு தான் நமக்கு தோண வைக்குது. ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்த் சைட்ல இவ்வளவு லோட ஏத்திட்டு வந்த இந்த டிராக்டர் பள்ளத்துல சிக்கிக்குச்சு. சரி, அதை மீட்கலான்னு ஒரு கிரேனை வச்சு அதை இழுக்கும் போது இழுத்த இழுல அந்த டிராக்டர் ரெண்டு பாதியானதுதான் மிச்சம். கார் பேக் சைடுல வச்ச லக்கேஜ் பேக் கார் பூட் சைஸை விட பெருசா இருந்திருக்கு. ஆனா இவர் அதை உள்ள திணிச்சு டோரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரும் படுத்திருந்த இவர் கால குச்சை தேய்ச்சிட்டு இருக்கும் போது இவர் முதல்ல பார்க்கும்போது மனுஷன் என்ன பண்றானே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது தலைவன் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு. கார்ல உள்ள பொருளை கயிறால சுத்தி கடைசி அதை டயர் வீல்ல கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காரு. பெரிய பெரிய சூப்பர் பைக் சூப்பர் கார் எல்லாம் ட்ரக்ல தான் டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா அது இந்த அளவுக்கு சொதப்புன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. 7 கோடி ரூபா மதிப்புடைய பிராண்ட் நியூ ஃபெராரி காரை இவர் ட்ரக்ல இருந்து எப்படி இறக்கியிருந்தார்னு மட்டும் பாருங்க. அட பாவீங்களா, புது காரை இப்படியா டெலிவரி பண்ணுவீங்க? லாரில இருந்து கடைக்கு தேவையான கூல் ட்ரிங்க் ஸ்பாட்ல இறக்கும் போது இந்த வர்க்கர் நல்லா தான் பிடிச்சு வச்சாரு. ஆனா அப்பவும் ஒரு காமெடியான சம்பவம் நடந்திருந்ததே. ஷார்ட்கட்டா எப்படி போகணும்னு இவரை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இவர் உடச்சு விட்டதும் தேங்கின தண்ணி எல்லாம் அப்படியே இவர் பிளான் படி போயிடும் நினப்பு. தம்பி இந்த பிசிக்ஸ் புக்கெல்லாம் தொட்டதே கிடையாது போல. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேக்கரியுடைய கிச்சன்ல இந்த ஒர்க்கர் போன் நோனபடியே வேலை பார்க்கும்போது திடீர்னு கைத்தவறி அந்த போன் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள விழுந்துருச்சு. அவனும் போன் எடுக்கிற ஆர்வத்துல கைய உள்ள விட்டுட்டான். என்ன திரும்பி வந்திருக்கானேன்னு பார்த்தா கையே வந்தாலும் நமக்கு போன் தான் முக்கியம். சரி, இன்னைக்காச்சும் வேலை செய்யுமே வந்து உட்கார்ந்தேன். அவ்வளவுதான். ஏண்டா அங்க நிக்கிற அம்புட்டு பெரிய ஹெலிகாப்டர் உன் கண்ணுக்கு தெரியல? அப்புறம் எப்பறா ரோட்ல போற வண்டியை பார்த்து ஓட்டுவே நீயே? அங்க உள்ள சோளத்தை எல்லாம் நியூஸ் சேனலுக்கு நியூஸ நடு ரோட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த லேடி. கொஞ்ச நாள் அந்த சேனல்லயே நியூஸா வந்திருந்திருப்பாங்க. ஜாஸ்ட்ல தான் எஸ்கேப் ஆயிருந்தாங்க. பேசுறது ஓரமா நின்று தான் பேசுறது. இங்க ரோட் சைட்ல இருந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல தீப்பொறி உண்டாயிருக்கு. அதை இந்த ஒர்க்கர் புத்திசாலித்தனமா தண்ணி அடிச்சு அணைக்க ட்ரை பண்ணும்போது மொத்த ஏரியாவுக்கும் கரண்ட் கட் ஆனது தான் மிச்சம். ஓவரா லோட் ஏத்திட்டு வந்து இந்த டிரைவர் பண்ண கூத்த பாருங்க. சைட் ஒர்க்லாம் எடுக்கிற அளவு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய குழப்பமே நடந்துடும். ஆனா அந்த அளவு எடுக்கிற டேப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. 3ல நடுவுல உள்ளது எந்த அளவுக்கு வித்தியாசமா காட்டுதுன்னு தெரியுதா?
என்னடா இது, ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல போஸ்டர் நட்டி வச்சிருக்கீங்க. நல்ல அறிவுடா உங்களுக்கு. இந்த செங்கல் எல்லாம் வரிசை அடுக்கி ட்ரக்ல ஏத்தி எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல மொத்தமும் போச்சு. இவர் மண்ணை வீல் ட்ரைய வச்சு இப்படி கொட்டலாம் நினைக்கும் போது இடையில வசமா மாட்டிக்கிட்டாரு. மேடான பகுதியில வண்டியெல்லாம் வரிசையா நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பஸ் பயணிகளோட ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தா பஸ் டிரைவர் ஹேண்ட் பிரேக் கூட போடாம அசால்ட்டா கீழே நின்றுட்டு இருந்திருக்காரு. அதிர்ஷ்டவசமா அந்த பஸ் பயணிகளோட பள்ளத்துல விழுந்துடாம தப்பிச்சிருந்தது. ஆனா உன்ன நம்பி இவ்வளவு பெரிய பஸ் கொடுத்தாங்க பாரு, அவனுங்களை சொல்லணும். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான வேலைக்காரங்களை பார்த்திருக்கவே மாட்டீங்க. வேலை ஆர்வத்துல தலை உள்ள இருக்கிறது கூட மறந்துடுவாங்க. கார் வாங்குறது முக்கியம் இல்ல, அது இந்த தெருவுக்குள்ள போகுமா போகாதுன்னு தெரிய வேணாமா சார்? இப்ப பாருங்க, உள்ளயும் போக முடியாம வெளியும் வர முடியாம நடுவுல வந்து மாட்டிக்குச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.